வணக்கம் யோஸ் நீங்க பாக்குறது கேட்கறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கிஸ் உங்களை இன்னொரு வீடியோல பாக்குற ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஸோ எல்லாரும் காங் வெர்சஸ் காட்சிலா அதை காட்சிலா வெர்சஸ் காங். ஸோ அதை பார்த்து எல்லாரும் பயங்கர ஹைப்ல இருப்பீங்க. அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிற இன்னொரு ஒரு கேரக்டர் மெகா காட்ஜிலா. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கவுண்டர் பார்ட் ஆஃப் நம்ம காட்ஜிலா. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு குரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஸோ இதோட ஆர்ஜின் அண்ட் எபிலிட்டிஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணுறேன். அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ டெத் மெட்டல் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த நாள் வரும். ஸோ அதனால் கவலையே படாதீங்க. ஸோ தொடர்ந்து டெத் மெட்டலுக்கு அவங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கிட்ட சப்போர்ட் கம்மியாகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அதுக்கும் அவங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆர்ஜின் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ காட்ஜிலாவோட முக்கியமான ஒரு எதிரி மெகா காட்ஜிலான்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1992 யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் காட்ஜிலா கவுண்டர் மெஷர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று உருவாக்குறாங்க. UNGCC மிலிட்ரி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காட்ஜிலாவால் வர த்ரெட்ஸை சமாளிக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்ஜிலாவை தடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்கலாக நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கருடான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுவாங்க, ஆன்டி காட்ஜிலா மிஷின். ஸோ இது வந்து நம்ம இதில் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதே தான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் மைத்தாலஜியில் கருடான் இருக்கும். ஸோ அந்த கருடான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையான அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது பவர்ஃபுல் கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தோற்று போய்டும் நம்ம காஜிலாட்ட. ஸோ காஜிலா ஒரு 2-3 அடியிலே பார்த்தீங்கன்னா வந்து அதை காலி பண்ணிட்டோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஜி ஃபோர்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெகா கிங் கிடோரா. ஸோ அந்த ஒரு இன்னொரு ஒரு நம்ம காட்ஜிலாவுக்கு ஒரு எனிமின்னு கூட சொல்லலாம் கிடோரா. ஸோ ஒரு ப்ரெடேட்டர் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அதோட எல்லா வகையான டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட மெக்கா வெர்ஷன். ஸோ கிடோராவோட மெகா வெர்ஷனோட அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மாற்றி ஸோ 1994 பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக இன்னொரு ஒரு மெக்கா பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்ஜிலாவை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டோக்கியோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மெகா காட்ஜிலான்னு இதுக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து எபிலிட்டிஸ் அண்ட் ஆர்ஜின் எல்லாமே கொஞ்சம் கலந்து கலந்து தான் வரும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்ஜிலா பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரிஜினல் காட்ஜிலாவை தோக்கடிச்சுட்டு இருக்கோம். ஸோ மெகா காட்ஜிலா பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்கான ஒரிஜினல் காட்ஜிலாவோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து லேசர்ஸ் புல்லட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதோட மொத்த ஆர்மாரிலே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம காட்ஜிலாவோட பக்கத்தில் கூட போக முடியல. ஏன்னா அது வந்து தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அழகாக பண்ணி நம்ம ஆர்கானிக் காட்ஜிலா பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோக்கடிச்சது. பட் நம்ம காட்ஜிலா பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பவரோட அந்த ஒரு வெறியோட பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெகா காட்ஜிலாவை நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் கண்ணாப்பின்னான்னு உடஞ்சு செதறுது. ஸோ அதை தான் அந்த ஜி ஃபோர்ஸில் திரும்ப கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப கழட்டி போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மெகா காட்ஜிலாவோட இன்னொரு ஒரு வெர்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஜினியர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் லியோ ஆசிமாவை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அப்புறம் கசுமோ அக்கோயி பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருடா இருந்த இப்போ மெகா காஜுலா மாறிச்சில. ஸோ அதற்கு இன்னொரு ஒரு வேறு மாதிரி ஒரு பிளான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஜுலாவை பார்த்தீங்கன்னா வந்து அதான் மெகா காஜுலா பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இருக்க வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்ஜிலா வந்து இதை வச்சு மட்டும் மோத முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேபி காட்ஜிலா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெகா காட்ஜிலா விட்டு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அடிக்க வைப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெகா காட்ஜிலாவோட ஆர்ஜின். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து கருடான்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது நிறைய தோல்விகளை சந்தித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வந்து வெர்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ நிறைய சீரியஸ்லேயும் அதாவது காட்ஜிலா வெர்சஸ் மெகா காட்ஜிலா 1, காட்ஜிலா வெர்சஸ் மெகா காட்ஜிலா 2 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சீரிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரிஜினல் காட்ஜிலாவோட பவர்ஃபுல் தான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்ஜிலாவோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இது தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் வரல. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் காட்ஜிலாவில் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கோம். அதாவது காட்ஜிலா வெர்சஸ் ஸ்பேஸ் காட்ஜிலா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து மொகேரா அந்த டீமும் பார்த்தீங்கன்னா வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க மெகா காஜிலா உருவாக்கி இந்த பக்கம் நம்ம காஜிலாவோட சண்டை போட. ஸோ இதோட முக்கியமான எபிலிட்டிஸ் இதெல்லாத்தையும் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இதோட எபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம் லான்ச்சிங். ஸோ தன்னோட கையை பார்த்தீங்கன்னா வந்து பறந்து போய் அடிக்கிறது. அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபயர் பவர். ஸோ எல்லா வகையான மிசைல்ஸ் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அது கையில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி.
ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தினா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செய்யும்போது பார்த்தினா அந்த டைட்டானியமில் தான் செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய பார்த்தினா மெட்டல்ஸை மாற்றி அப்புறம் ஒரு ஃபயர் ரோடன்ஸ் யுரேனியமை வச்சு பார்த்தினா ஹீட் பண்ணி ஒரு பிளாஸ்மா கிரனேட்லாம் பார்த்தினா அதில் அப்கிரேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மாற்றிருப்பாங்க. அந்த வகையில் இதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னா மேசர் கேனன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுல இது இருக்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஸோ அந்த வகையில் இதால் தொடர்ந்து பார்த்தினா வந்து ஃபயர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதை வச்சு அது இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப பார்த்தினா அந்த பவர்ஃபுல். நம்ம காஜிலா அடிச்சபோது பார்த்தினா வந்து காஜிலா ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அது ஏன்ச்சு நிற்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் நான் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் அண்ட் அப்போ வந்து அந்த மூவிஸ் அண்ட் சீரீஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அது இப்போ அந்தளவுக்கு அவைலபிள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுறேன் லிங்க்கை. ஸோ நீங்கள் இன்ஸ்டா டிஸ்கார்டு வாங்க. ஸோ இதுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கும் போது ஸோ இதுக்கு வீக்னஸ் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஷார்ட் சர்க்கியூட் தான். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ரோபோட் தான். என்ன தான் இது இவ்வளோ பவர் இருந்தாலும் இது வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு தகர டப்பா ரோபோட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஷார்ட் சர்க்கியூட் நடக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து காஜிலா இதை வந்து ஏதாவது தண்ணியிலையோ இல்லை ஏதாவது அடித்து ஃபயர் ஆகிடுச்சோ ஸோ இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மொத்தமாக அந்த மெகா காஜிலா காலி ஆகிடும். அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். ஸோ நம்ம காஜிலா அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதால் நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. இது வந்து அது இல்லாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிசைல்ஸு புல்லட்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டு காலி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது லைக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கத்தில் என்ன சண்டை போடலாம் இதுக்கு சுத்தமாக வந்து பவரே கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து இதுக்கு இன்னொரு ஒரு வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஹீட். ஸோ இது சுற்றியே வந்து மெட்டலால் தானே செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் அப்போது இது கண்டிப்பாக வந்து ஹீட்டுக்கும் வந்து ஒரு வீக்னஸ் உள்ளது தான். ஸோ அளவுக்கு அதிகமான நம்ம காஜிலாவோட அந்த நியூக்ளியர் பிரீத் அட்டாமிக் பிரீத்தால் பார்த்தீங்கன்னா வந்து இதோட யுரேனியமை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடன்ஸ் அவரோட அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ காஜிலா பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஹீட் பைம் அதாவது அந்த மெகா காஜிலா அடிக்கும் போது வர அந்த ஹீட் பைமே பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப அடித்து கூட காலி பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து இது வீக்னஸ் இருக்குது ஹீட்டுக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக டிஃபென்ஸே இருக்காது ஹீட்டுக்கு. அது என்ன என்னாலும் பண்ணுவாங்க. ஸோ யுரேனியமை வச்சு ஒரு அட்டாமிக் ஹீட்டரை வச்சுலாம் பார்த்தா வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் 1.2 மில்லியன் டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து வெடிச்சு சதறிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதுக்கு ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக்னஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த மெகா காஜிலா பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ எனக்கு தெரிஞ்சு காஜிலா வர்சஸ் காங்கெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வில்லனாக இதுதான் இருக்க போகுது. ஸோ இது யார் எழுதி விட போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் உங்களை என்னென்ன சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் கைட்.